हेलो फ्रेंड्स वेलकम टू कुक विद जीवा इनकी पूसनिका मोर कुलंबु एप्पडी सेयलानु पाक्कलाम वांग वीडियो कुल्ल पोरदुक्कु मुन्नाडी मरक्काम नम्म चैनल सब्सक्राइब पन्नीरुंग कडायिल ஒரு கப் தண்ணி வெச்சிருக்கங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த அது கூட இது ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய்ங்க இது நல்லா தோலெல்லாம் சீவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வெச்சிருக்கங்க அதை இதே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லெவலா வைங்க அதிகமா வேண்டாம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம குழம்பு வைக்கிறதுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஒரு 5 நிமிஷம் இந்த காய் நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு 4 சீரகம் ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாங்க துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கங்க அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதுதான் கெட்டி கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதுக்காக இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட் அரைச்சிட்டு பார்க்கலாங்க ஒரு 5 நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நம்ம அப்படியே கட் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா வெந்துருச்சுங்க இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்பதே கடையில நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு அது கூடவே ஒரு 2 வரமிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் மோர் குழம்புக்கு ஒரு சிலர் வந்து வெங்காயம் சேர்த்துவாங்க ஒரு சிலர் சேர்த்த மாட்டாங்க இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோட நம்ம பச்சடி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பூசணிக்காவை தண்ணியோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இத நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட் இதல சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்ப மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இத நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பூசணிக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு சேர்த்தியாச்சுங்க இத நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் 1 கப் தயிர் வந்து மோர் மாதிரி அடிச்சிட்டு வந்திருக்கங்க அந்த மோரை நம்ம இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாங்க மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொதிக்க விட கூடாது சும்மா 1 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்துட்டு நரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிரலாங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்போ நல்லா சுத்திலயே நரக்கட்டி வந்திருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாங்க அவ்வளவுதான் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே போல ஒரு முறை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க फ्रेंड्सக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू